ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் ஜாப் வந்து உங்களுக்கு வரப்போகுது. ஸோ மொத்தமாக ஒரு 59,99 வேகன்சி வந்து பார்த்தோன்னா காலியாக இருக்குது. போஸ்ட்மேன் கேட்டகிரிலையும் மெயில் கார்டு கேட்டகிரிலையும் வந்து வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து கல்வி தகுதினா நீங்கள் வந்து 12th நீங்கள் மினிமம் வந்து பாஸ் பண்ணால் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். நீங்கள் 10th முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஆனால் வந்து நீங்கள் ஜிடிஎஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா 10th முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் டிப்ளமோ டிகிரி முடிச்சவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 21,700 69,100 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். தமிழ் மொழி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். எழுத படிக்க நல்லா வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். 38 மாவட்டத்துலையுமே வந்து பார்த்தோன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு ஃபில் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60,000 வேகன்ஸி வந்து காலியாக தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து இதுக்கு அஃபீஷியலாக வந்து பார்த்தோன்னா ஜியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நான் கம்ப்ளீட்டாக வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியலாக வந்திருக்கக்கூடிய ஜிஓ. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஸோ இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். போஸ்ட்மேன் கேட்டகரிக்கு மட்டும் ஒரு 59,99 வேகன்சி வந்து பார்த்தோன்னா 2022 படி உங்களுக்கு வந்து வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ வேகன்சி வந்து காலியாக இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் சி லெவலில் இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 21,700 69,100 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். இந்த போஸ்ட்மேன் கேட்டகரிக்கு வந்து வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ இதிலிருந்து பாருங்கள் உங்களுக்கு எஸ்சி எஸ்டி ஓபிசி கம்யூனிட்டி பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் மினிமம் வந்து நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். நீங்கள் 10th முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். 10th முடித்தவங்க வந்து பார்த்தோன்னா ஜிடிஎஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்க மட்டும் தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி வந்து 10th வந்து குவாலிஃபிகேஷன் வச்சு நீங்கள் ஜிடிஎஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அவங்க வந்து பார்த்தோன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் வந்து 12th தான் வந்து இதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் வந்து ஒர்க் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா தமிழில் வந்து எழுத படிக்க பேச வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா 2-வீலருக்கான டிரைவிங் லைசன்ஸ் வந்து இந்த கேட்டகரிக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கணும். இதில் வந்து நீங்கள் பர்சன் வித் டிசபிலிட்டிஸாக இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா டிரைவிங் லைசன்ஸ் வந்து தேவையில்லை அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஸோ மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா லைசன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேன் கேட்டகரிக்கு வந்து செலெக்ஷன் மெத்தட் வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும், உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கான செலெக்ஷன் மெத்தட் வந்து இருக்க போது. இதில் உங்களுக்கு இடஒதுக்கீடுமே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் வந்து பாருங்கள் ஸோ ப்ரொமோஷன் அடிப்படையில் வந்து பார்த்தோன்னா ஸோ உங்களுக்கு வந்து 50% வந்து பார்த்தோன்னா ப்ரொமோஷன் அடிப்படையில் வந்து வேகன்சி வந்து போகும். இதில் வந்து பாருங்கள் மீதி இருக்கிற 50% வந்து பார்த்தோன்னா டேரக்ட் ரெக்யூர்மெண்ட்டாக உங்களுக்கு வந்து நாங்கள் எடுப்போம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தோன்னா நம்மள மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்தோன்னா டேரக்ட் ரெக்யூர்மெண்ட்டாக வந்து 50% வந்து பார்த்தோன்னா அந்த வேகன்சிலேருந்து உங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு இருக்குது. ஸோ அதாவது பார்த்தோன்னா ஒரு 30,000 வேகன்சி பக்கம் வந்து பார்த்தோன்னா இந்த போஸ்ட்மேன் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. இது வந்து உங்களுக்கு அப்கமிங் வந்து பார்த்தோன்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வரப்போகுது. அடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு மெயில் கார்டு கேட்டகரிக்குமே வந்து வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. மெயில் கார்டுக்கு வந்து ஒரு 1,445 வேகன்சி வந்து பார்த்தோன்னா 2022 படி உங்களுக்கான வேகன்சி இருக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா இப்போ 2023க்குமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நிறைய வேகன்சி வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கும். அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபில் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு 32,000 மேலே வந்து வேகன்சி வந்து இந்த ரெண்டு கேட்டகரிக்குமே வந்து உங்களுக்கு வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. இதுவுமே வந்து பார்த்தோன்னா குரூப் சி லெவலில் தான் அந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. சேம் சேலரி தான் இதுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டும் வந்து பாருங்கள் சேம் தான், 18-27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் நீங்கள் 12th முடிச்சிருந்தால் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா சிலபஸ்லேருந்து எப்படி உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பாருங்கள் எக்ஸாம்க்கான பேட்டர்னே. ஸோ உங்களுக்கு சிலபஸ்மே வந்து இதிலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து இருக்கும். ஸோ அதேமாதிரி வந்து பேப்பர் 3 வந்து லோக்கல் லாங்குவேஜ் அதாவது பார்த்திங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா என்ட்ரி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பாருங்கள் போஸ்ட்மேன் மெயில் கார்டு கேட்டகரி. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து இதில் எம்டிஎஸ் கேட்டகரிக்குமே வந்து பார்த்தோன்னா இதுபடி தான் உங்களுக்கான செலெக்ஷன் மெத்தட் வந்து நடக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான குவாலிஃபைங் மார்க்லேருந்து எல்லாமே வந்து இதில் டீட்டெயிலாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டுக்கான லிங்க்குமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். இது வந்து அப்கமிங் வந்து பார்த்தோன்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரப்போகுது. ஸோ இதுலேயே வந்து பாருங்கள் பேப்பர் 1 வந்து பாருங்கள் எந்த மாதிரி பேட்டரில் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்ட் A பார்ட் B வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பேப்பர் 2 வந்து பாருங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் லோக்கல் லாங்குவேஜுக்கான டெஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து இருக்குது. அதுக்கான பேட்டர்னுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் மார்க் வந்து 50 மார்க் வந்து இருக்கும். அது எப்படி உங்களுக்கு எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வந்து பாருங்கள் லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாமே வந்து பார்த்தோன்னா தமிழில் தான் வந்து இருக்க போகுது. ஸோ அது வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்கள், தமிழ் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும், அந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. புதுச்சேரிக்குமே வந்து பார்த்தோன்னா தமிழ் வந்து தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 60,000 மேலே வந்து வேகன்ஸி வந்து காலியாக தான் இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து இப்போ அப்கமிங் வந்து உங்களுக்கு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததும் உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சிக்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.